ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்நெசசரி செலவை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற 3 டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கே நீங்கள் ஷாப்பிங் போனாலும் கேஷாக வந்து யூஸ் பண்ண பழகுங்க. அப்போ வந்து நமக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல். கார்டு அப்படி இல்லைனா வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே தெரியாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கேஷாக யூஸ் பண்ண பழகுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த பொருளை பார்க்கும்போதும் வந்து டக்குன்னு எந்த ஒரு செகண்டரி தாட்டும் இல்லாமல் வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த பொருள் தான் வந்து நமக்கு தேவையான பொருள். ஒருவேளை இந்த பொருள் நமக்கு வேணுமா வேணாவா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வருது அப்படின்னாவே, அந்த பொருள் வந்து நமக்கு தேவை இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஈகோவை விட்டுருங்க. அவங்கக்கிட்ட இந்த பொருள் இருக்குது, எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம, எனக்கு இந்த பொருள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க பழகுனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்நெசசரியாக நம்ம வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.